ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாகாஸ் மீடியா என்னடா திரும்ப அவங்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னா இது வந்து ஒரு மோட்டிவேஷன் வீடியோங்க அதாவது வந்து வரும் தலைமுறையினர் வந்து யூடியூப்ல வந்து நம்மளாலும் வந்து அச்சீவ் பண்ண முடியும் நம்மளும் வந்து யூடியூப் மூலயமா வந்து நம்மளோட லைஃபை சர்வே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா நாகாஸ் மீடியா அவங்களோட ஒன் வீக் அதாவது லாஸ்ட் செவன் டேஸ் அவங்க போட்ட வீடியோவோட இன்கம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இதுல வந்து ஏதாவது ஆப்பை யூஸ் பண்ணி சொல்ல போறியா இல்லை வேற ஏதாவது யூடியூப் தரப்புல வந்து கேட்டு சொல்றியா அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது என்னோட ஒரு வீடியோவுக்கு என்ன ரெவென்யூ வந்துச்சோ ஸோ அதை கம்பேர் பண்ணி தான் நான் வந்து அவங்களோட ரெவென்யூ சொல்ல போகிறேன் நான் சொல்ற ரெவன்யூ வந்து இருக்கலே மினிமமான ரெவன்யூ பட் அதுக்கு மேலே அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரெவன்யூ இருக்கலாம் பட் நான் சொல்றது வந்து மினிமம் மினிமம் கண்டிப்பாக இவ்வளோ இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஸோ வந்து கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி நம்மளும் ஃபியூச்சர்ல ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க நிறைய பேர் ஸோ அவங்களாம் வந்து உடனே ஆரம்பிச்சு நம்மளும் யூடியூப்பில் வந்து நம்மளாலையும் மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோ கொல்லப்படலாம்

ஆயிரம் வியூஸுக்கு ஒரு டாலருங்கிறது எல்லாத்துக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு ரெவென்யூ தான் ஆயிரம் வியூஸுக்கு ஒரு டாலர் அதில் இன்னொரு மாறுபாடு என்னென்னா ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நமக்கு வந்து வியூஸ் அதிகமாக போச்சுன்னா அதாவது ஒன் லேக் வியூஸ் அப்படி போச்சுன்னா ஒரு லட்சம் வியூஸுக்கு கண்டிப்பாக வந்து நூற்றி முப்பது டாலர்லேருந்து நூற்றம்பது டாலர் அதுக்கு மேலேயும் வர வாய்ப்பு இருக்குது பட் ஆவரேஜாக நான் சொல்லப் போகிற விஷயம் என்னன்னா வந்து ஆயிரம் வியூஸுக்கு ஒரு டாலருங்கிறது தான் வந்து ஆவரேஜாக நான் இவ்வளோ நாள் எனக்கு கிடச்சது ஆயிரம் வியூஸுக்கு ஒரு டாலர் கிடைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நமக்கு வந்து ஒன் லேக் வியூஸ் ஒன் லேக் வியூஸுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து ரெண்டு மடங்காக கூட வாய்ப்பு இருக்குது பட் வந்து நம்ம ஆயிரம் வியூஸுக்கு ஒரு டாலர்னு எடுத்துக்குவோம் கடந்த ஒரு வாரம் அதாவது லாஸ்ட் ஏழு வீடியோவில் அவங்களுக்கு கிடச்ச ரெவன்யூ எவ்வளோங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் சரி அவங்க போட்ட வீடியோ வந்து பதினாலு மணி நேரம் ஆயிருக்கு அதுக்கு வந்து அறுபத்தாறாயிரம் வியூஸ் போயிருக்கு அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு லட்சம் வியூஸு அதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி எழுபத்தொம்பதாயிரம் வியூஸு அஞ்சு நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோ வந்து ரெண்டு லட்சத்தி ஏழாயிரம் வியூஸு ஆறு நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் வந்து ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் வியூஸு ஏழு நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தோராயிரம் வியூஸ் டோட்டலாக ஏழு வீடியோவில் இருக்கிற வியூஸை நம்ம வந்து கூட்டோம்னா ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் வியூஸ் வருது ஸோ வந்து ஆயிரம் வியூஸுக்கு ஒரு டாலருங்க பட்சத்தில் வந்து நம்ம வந்து அதை வந்து வகுத்தல் ஆயிரம் போட்டால் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி எட்டு டாலர் அதாவது கடந்த ஒரு வாரத்தில் அவங்களுக்கு கிடைச்ச டாலரோட மதிப்பு நான் கம்மி நான் சொல்கிறத வந்து இருக்கிறதுலே கம்மி எழுநூற்றி தான் மினிமம்

பத்து டாலர்னே வைங்களேன் பத்து டாலர்னு வச்சாலே எழுநூறு சில்லர் தான் வருது இருந்தாலும் நான் ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு ரூபாயே கழிக்கிறேன் கழித்தா அறுபதாயிரரூபா அதாவது ஒரு வாரம் யூடியூப் இன்கம் நாகாஸ் மீடியாவோட ஒரு வாரம் யூடியூப் இன்கம் அறுபதாயிரம் ரூபா கம்மி இருக்கிறதுலே இதான் கம்மிங்க இருக்கிறது இதான் பிலோ ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன் நாகாஸ் மீடியாவோட ஒரு வாரம் இன்கம் கடைசி ஏழு வீடியோவில் அவங்களோட இன்கம் அறுபதாயிரம் ரூபா ஒரு மாதத்துக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ ரெண்டு மாதத்துக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க மூணு மாதத்துக்கு கனெக்ட் பண்ணிக்கங்க ஸோ இதுதாங்க உண்மை இது வந்து நீ ஏன்டா இதை ஏன்டா சொல்கிற உடனே உனக்கு வேறு வேலையே இல்லையாடா ஏன்டா வந்து இதை சொல்லிக்கிட்டு இருக்க ஏங்க நான் வந்து ஒன்றும் ட்ரோல் பண்ண கிடையாது அவங்கள அவங்கள நான் குத்தம் சொல்ல இந்த வீடியோவில் அவங்களோட இன்கம் ரிவீல் பண்ணி ஃப்யூச்சரில் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்யூச்சரில் நம்மளும் ஏதாவது யூடியூபில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் அப்புறம் போடுறாங்க மோட்டிவேஷன் ஸ்பீச்சு யூஸ்ஃபுல் கண்டென்ட்னு அப்புறம் நாங்களும் யூஸ்ஃபுல் கண்டென்ட்டு போடுவோம்ல ஸோ அதுக்கு தான் இந்த யூஸ்ஃபுல் கண்டென்ட்டு ஸோ மக்களே பார்த்துக்குங்க யூடியூப் மூலயமா எப்படி பணம் சம்பாதிக்கலான்னு என்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நாகாஷ் மீடியா வந்து பெருசாக வந்து ப்ரொமோஷன் பண்ணலை அவங்களோட இன்கம் ஒன்லி ஃபார் யூடியூப்லேருந்து வர இன்கம் தான் ப்ரொமோஷன்னா இன்னும் அதாவது வந்து மற்ற சேனலாக இருக்காங்களா லைஃப் ஸ்டைல் சேனல்ஸ் இந்த ப்ரொமோஷன் இந்த மாதம் தூக்கிட்டு அழைக்கிறாங்களே அந்த டீமுக்கெல்லாம் அப்போ எவ்வளோ வரும்னு பார்த்துக்குங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க ஒரு மடங்கு அதாவது வந்து ப்ரமோஷன் இன்கம் வந்து யூடியூப் இன்கமோட நாலு மடங்கு வரும் அப்போ கால்குலேட் பண்ணிக்கங்க எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு இந்த இன்கமையும் வாங்கிட்டு ஏதாவது பூச்சாண்டி வேலை தான் நமக்கு கொஞ்சம் இதாகி டப்பு நம்ம வீடியோ போடுறோம் அதையும் வந்துக்கிட்டு நீ வந்து குறை சொல்ற அடுத்தவங்களை நீ சொந்த கண்டன்ட் போட மாட்டியா எங்க பல்லு விளக்குறது பாத்ரூம் போகிறது அங்கிட்டு எங்கிட்டாவது போயிட்டு களை எடுக்கிறது அங்கிட்டு போயிட்டு குழி தோன்றுறது அப்புறம் என்ன பாத்திரம் கழுதுறது துணியை காய போடுறது இதெல்லாம் வீடியோவாக போடும்போது நான் வந்து அதை எடுத்து இல்லைங்க ஏங்க எப்படி வேற ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்றது வந்து உங்களுக்கு வந்து தப்பாக தோணுதுன்னா அதற்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ பார்க்கக்கூடிய பார்வையாளரான மக்கள் தான் வந்து உங்களோட பார்வையை மாற்றணும் ஏன்னா வந்து அவங்கள வந்து பார்த்துட்டு அவங்க வீடியோ யூஸ்ஃபுல்ல நினச்சிட்டு என்னை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது சமநிலையாக பாருங்கள் புதுநிலையாக பாருங்கள் என்னடா சொல்ல வராங்கிற விஷயத்தை பாருங்க அப்போ நீயும் அப்போ வியூஸ் காண்டி தானே போடுற நீயும் அப்போ வந்து உனக்கு ரெவன்யூ வருதுல ஆடா எல்லாருமே யூடியூப்பில் வியூஸ் காண்டி தாங்க வீடியோ போடுறாங்க எவனாக இருந்தாலும் யூடியூப்பில் வியூஸ் காண்டி தான் வீடியோ போடுறாங்க காசு காண்டி தான் வீடியோ போடுறாங்க இதில் எந்த மாற்றமும் கிடையாது மான்டைசேஷன் ரெவன்யூங்கிற ஒரு விஷயம் யூடியூப்லேருந்து கட் பண்ணிட்டாங்கன்னா யாரும் வீடியோ போட மாட்டாங்க ஏன்னா வந்து அவனுக்கு வந்து வேற வேலை ஏன்னா வந்து அவனுக்கு வந்து சோர்ஸ் இல்லை இல்லை அப்போ அடுத்த சோர்ஸை நோக்கி போயிடுவான் வேலை என்னடா பண்ணலாம் வேற எப்போ காசு சம்பாதிக்கலாம் போயிடுவான் யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு யூடியூப் என்னோட பேஷன் என்னதான் வந்து ரெவன்யூ கட் பண்ணாலும் நான் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படிலாம் யாரும் பேச மாட்டாங்க அவன் வேலையை பார்க்க போயிடுவாங்க ஸோ வந்து இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது யாரா இருந்தாலும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தவங்களா இருந்தாலும் சரி மானிட்டேஷன் இப்போ ஆனவங்களா இருந்தாலும் சரி அவங்களோட முழு நோக்கம் வந்து வீடியோஸ் போட்டு எப்படி வந்து நமக்கு வியூஸ் வரும் எப்படி வந்து நம்ம அதுக்கு என்னென்ன மாதிரியான வீடியோஸ் போடலாம் தான் நினப்பாங்கல ஒழிய இல்லை நம்ம வந்து நம்மளோட பேஷன் யூடியூப் யூஸ் அதனால் வந்து நமக்கு வியூஸ் ஆகலாம் எதுவுமே தேவை இல்லை மான்டேஷன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எங்க மான்டேஷன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க நம்ம அதில் சரி நம்ம பண்ணுறோம் அதுக்காண்டி தான் பண்ணுறோம் சரி அதில் சரி நல்ல விஷயங்கள தான் சொல்கிறோம் அது உங்களுக்கு வந்து குறை சொல்கிற மாதிரி இருந்துச்சா நான் ஒன்றும் பண்ண முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒவ்வொரு சேனலோட ரெவன்யூ அதாவது இன்கம் எவ்வளோ யூடியூப் இன்கம் எவ்வளோங்கிறத கண்டிப்பாக வந்து நம்ம இனிவரும் நாட்களில் பார்க்கலாம் ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து மோட்டிவேஷன் யூஸ்ஃபுல் கண்டென்ட் அப்படி அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்கல்ல ஸோ அதுக்காண்டி தான் இந்த யூஸ்ஃபுல் கண்டென்ட் கண்டிப்பாக வந்து யூடியூப் ஆரம்பிக்கிறோம்னு நினைக்கிறவங்க சரி ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சரி உடனே நம்ம ஆரம்பிப்போம் இவ்வளோ காசு வருது யூடியூப்பில் அப்படியே ஒரு என்ன வரும் ஸோ அதுக்காண்டி அந்த வீடியோ அந்த வீடியோ கற்றுக்கிட்ட கமெண்ட் கம்மியாக அடுத்த நல்ல பேர் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்